மகான்களை பற்றி, அதாவது சனாதன தர்மத்தில் ஹிந்து தர்மத்தில் இருக்கிற மகான்களை பற்றி யார் வேணால் தப்பாக பேசலாம். ஆனால் ஹிந்து மதம் அல்லாத மற்ற மதங்களில் இருக்கிற ஞானிகளை பற்றி நம்ம இல்லை, யாருமே தப்பாக பேசுகிறதுக்காக நான் சொல்ல, யாருமே எதுவுமே பேசக்கூடாது. தப்பாக தப்பாக பேசினா அது வேறு பெரிய விஷயமாகும். ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் வாழ்ந்த மகா யோகிகள் அவங்கள பற்றி ரொம்ப கேவலமாக பேசுனதில் தமிழ்நாடு வந்து முதலிடம். நான் சில புத்தகம் படித்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி, கீதையின் மறுபக்கம், கீதா ஒரு கொலை நூல். ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி நிறையா இன்டர்வியூ யூடியூப்பில் பார்த்தேன், ரொம்ப கேவல கேவலமாக பேசியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்துக்களாக இருக்கிற நம்மளே. என்னென்னா, ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி கேவலப்படுத்தினதில் இந்துக்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம வைவர்த்த புராணம், ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கொஞ்சம் கம்மியான கேவலப்படுத்தியிருக்கு, பட் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக எழுதியிருக்கு. ஆனால் புராணங்கள் எழுதுனது வியாசர்னு சொல்லிட்டு வியாசரோட பேரில் வேறவனும் எழுதிட்டான். இந்த விஷயம் வந்து மக்களுக்கு தெரியாததுனால நம்மளே மேபி ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கடவுள், அவர் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நம்மளே அந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கும். இது ரொம்ப தவறான விஷயம். இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பெண்கள் குளிக்கிற இடத்துல இருந்தாங்க, விளையாடுவார், லீலைகள் பண்ணுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் சின்ன வயசில் வந்து வெண்ணையை திருடி திருடி சாப்பிடுவார், எல்லா எல்லா பெண்களையே சூழ்ந்து இருந்தார். இந்த மாதிரி அவரோட கேரக்டரையே கொச்சப்படுத்துகிற அளவுக்கு இந்த புராணங்கள் எழுதியிருக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ணரோட உண்மையான தவம் என்னன்னு யாருக்குமே தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து வியாசர் வந்து எழுதுகிறார் மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து 12லேருந்து 12:30க்குள்ள நடுராத்திரியில் எழுந்துட்டுருவார். தூங்கி 9, 8, 9 மணிக்கெலாம் தூங்கிட்டு 12, 12:30க்கு எழுந்துட்டுருவார். எழுந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட அறையில் அஷ்டாங்க யோக தவம் செய்வார். அஷ்டாங்க யோகம் செய்யும் போது ஸ்ரீகிருஷ்ணரோட அறையிலேருந்து புல்லாங்குழல் ஓசை, வீணை ஓசை, மிருதங்க ஓசை, மணி அடிக்கிற ஓசை, சங்கோட ஓசை, இது எல்லா ஓசையும் அந்த அறையிலேருந்து ஒலிச்சிட்டே இருக்குமா. இது எல்லாமே வந்து யோக சாஸ்திரத்துலேயும் இருக்குது, ரிக்வேதத்துலேயும் இருக்குது, சாமவேதத்துலேயும் இருக்குது. ஒரு யோகி தவம் செஞ்சு ஒரு இருக்கிற ஒரு யோகியோட இடத்துல வந்து இந்த மாதிரி தெய்வீகமான அனுபவங்கள், இந்த மாதிரி திவ்ய அனுபவங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து பதஞ்சலி, நீங்கள் நான் வந்து அதோட சூத்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், பட் பதஞ்சலி யோக சூத்திரம் நீங்கள் ஒரு யோகி, ஒரு வித்வான் எழுதின ஒரு பதஞ்சலி யோக சூத்திரத்தை படித்தீங்கன்னா இந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகா யோகேஸ்வர் ஸ்ரீகிருஷ்ணர், அவரை நம்ம தப்பாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணரோட தவத்தை பற்றி சொல்லும் போது மேலும் வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் 4:30 மணி அதிகாலை 4, 4:30 சூரிய, இப்போ இந்த உஷா காலம் சொல்கிற பாருங்கள், உஷத் காலம் சொல்லுவாங்க தமிழில் பிராமணர்கள், உஷா காலத்தில் வந்து அந்த சமயத்தில் வந்து யாகசாலைக்கு வந்து உட்கார்ந்து தினமும் அக்னிஹோத்திரம் செய்கிற ஒரு மகா தபஸ்வி ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அவரோட இவர் இப்படி பண்ணுற, இப்படி வாழ்ந்த ஒரு யோகியை நம்மளும் பின்பற்றணும், இந்த மாதிரி ஒரு குணங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுக்காக தான் வியாசர் எழுதி வச்சுருக்காரு. எதுக்காக நம்ம மகாபாரதமும் ராமாயணம் எழுதப்பட்டது ரிஷிகளால், இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் கடைப்பிடிக்கணும்னா. அதே மாதிரி வியாசர் எழுதின மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி எந்த குறிப்பு இருக்குது? ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரே ஒரு மனைவி ஸ்ரீகிருஷ்ணருக்கு. இன்றைக்கி வந்து புராணங்களில் 16,000 மனைவி இருந்ததாக எழுதியிருக்கு. சில பேர் ரெண்டு மனைவி சொல்கிறாங்க, சில பேர் வந்து பல பெண்களோட லீலைகள், சில பேர் ராதா கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வியாசர் எழுதலை. வியாசர் என்ன மகாபாரதத்தில் ஒரே ஒரு மனைவி தான். அந்த ஒரு மனைவியோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட மனைவி கேட்குறா, நம்ம குழந்தை பெற்றுக்கணும். ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாருன்னா, சரி நம்ம முதல்ல வந்து பிரம்மச்சாரிய தாரணம் பண்ணி தவம் செய்யலாம். 12 வருஷம் ரெண்டு பேரும் பிரம்மச்சாரிய தவம் செய்கிறாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து வைதிக தர்மத்தில் நம்ம வாழ வேண்டிய முறையை வந்து அவர் வாழ்ந்து காட்டு போயிருக்கார். நமக்கு அந்த விஷயம் தெரியாதனால நம்ம ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி லீலைகள் புரிஞ்சார், லீலைகள் புரிஞ்சார் நம்மளும் சொல்கிறோம், ஆஹா பகவானோட லீலையே லீலை. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற கழகங்கள், நாத்திக கழகங்கள் வந்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம கண் முன்னாடியே கேவலமாக பேசுகிறாங்க. இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்ரீகிருஷ்ணரோட வளர்ப்பு பார்த்திங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து வேத ஞானி, அவரோட வேத குரு வந்து சந்தீபனி ரிஷி. அவரோட ரிஷி முனிக்கு போய் தவம் செஞ்சு, ரிஷிக்கு சேவை செஞ்சு அவர் வந்து வேதங்களை கற்கிறார். இது வந்து வியாசர் எழுதின
ஸ்ரீகிருஷ்ணர் பற்றி. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ராஜ சுயோகம் நடக்கும்போது கூட யுதிஷ்டர் வந்து எல்லாருக்கும் பொறுப்பு சொல்கிறார், நீ இது பண்ணு நீ இது பண்ணு நீ இது பண்ணு. ஸ்ரீகிருஷ்ணர் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறேன் யுதிஷ்டர், நீ சொல்லு, உங்களுக்கெல்லாம் நான் என்ன வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, வர ரிஷி முனிகள் யோகிகள் யார் யாரெல்லாம் யாகத்துக்கு வராங்களோ அவங்களோட காலில் இருக்கிற அழுக்கை நான் அலம்புவேன் கழுவுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அந்தளவுக்கு டவுன் டு எர்த் ஒரு மகா தபஸ்வி. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனனுக்கு இறைவனே தேர் ஓட்டினாருங்கிறது நம்ம திரிச்சிட்டோம். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினதா ஒரு யோகி, அப்படி ஒரு யோகியோட குணம் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. அவங்களோட அவங்களுக்குள்ள அகங்காரம் அகந்தை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வியாசர் வந்து யோகிகளை பற்றி அங்கங்கங்கங்க நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. பட் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ராதா ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணாங்கிற இன்னைக்கு இருக்கிற பாரம்பரியம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ராதையை வந்து காதலிச்சாங்க, ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, இந்த மாதிரி புராணங்களில் இருக்குது, மகாபாரதத்தில் இல்லை. ராதா வந்து மகர்ஷி தயானந்தரும் சரி, சில வேத வித்வான்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் உண்மையான ஹிஸ்ட்ரியை வந்து நல்லா தேடி அலசி பார்த்தா, ராதா வந்து ஸ்ரீகிருஷ்ணரோட தங்கை முறையில் வராங்க, தூரத்து சொந்தக்காரி பெண். ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஒரு மகா பிரம்மச்சாரி யோகேஸ்வரி எப்படி ஒரு தன்னோட தங்க நிலையில் இருக்க ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோட லீலைகள் புரிய முடியும், புரிய முடியாது. இதை பற்றி வியாசரம் ஒன்றும் எழுதலை. ஆனால் ராதாவும் ஸ்ரீகிருஷ்ணரும் பேசும்போது இது சொல்லுவாங்க, ராதா வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாங்க, உன்னோட அறையில் மட்டும்தான் உன்னோட அறைகள்லேருந்து இந்த இந்த ஓசைகள் வருது, புல்லாங்குழலோட ஓசை வருதுன்னு நினச்சிக்காத, நானும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ராதாவும் அவ்வளோ பெரிய மகா தபஸ்வினி, ஸ்ரீகிருஷ்ணரும் மகா தபஸ்வி. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை விட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணரோட வயசு, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ, ஸ்ரீகிருஷ்ணரோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா, சின்ன வயசு, சின்ன சின்ன குழந்தையா ஒரு வெண்ணெய் பாத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஸ்ரீகிருஷ்ணர் வெண்ணெய் திருடுற மாதிரி, இல்லாட்டி அவர் இளம் டிவி சீரியலில் பார்த்திங்கன்னா சின்ன 20 வயசு பையன், 30 வயசு பையனாக வந்து புல்லாங்கழை கையில் வச்சுனோ இங்கே அங்கே ஓடுற பையனா, இந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரை சித்தரித்து சித்தரித்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணரை இன்னும் கேவலப்படுத்தணும். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மகாபாரதம் புரியும் போது அவரோட வயசு 80க்கு மேலே. ஸ்ரீகிருஷ்ணர் 125 வயசில் தன்னோட பிராணத்தை தன்னோட இச்சையால் வெளில விட்டார். அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒருத்தன் அம்பால் அடித்து அவரை கொண்டுட்டாங்க, அந்த மாதிரி உண்மை இல்லை. அம்பு பட்டது உண்மை தான், ஆனால் அம்பு பட்ட பிறகு அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான், ஸ்ரீகிருஷ்ணருக்கு அடிபட்டுருச்சு அம்பு பட்டு. ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் என்னோடய பிராணத்தை இப்போ வெளில எடுக்கிறதுக்காக யோக கிரியை தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ உன்னோட அம்பு பட்டிருந்தாலும் நான் என்னோட எனக்கு ஒரு துன்பமும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போயிடுன்னு சொல்கிறார். அவன் போயிடுவான். அப்புறம் தன்னோட யோக கிரியாவில் தன்னோட உடம்புலேருந்து அஷ்டாங்க யோக கிரியையை வச்சு வெளியில் பிராணத்தை வெளில எடுத்துருவார். இது இந்த மாதிரி தான் யோகிகள், இதெல்லாம் யோகிகள் கிட்ட இருக்கிற அவங்கக்கிட்ட குணங்கள். பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம படிக்கிறதில்ல, வேத மந்திரம் தெரியாது, ஸ்ரீகிருஷ்ணர் பற்றி தெரியாது, வியாசர் பற்றி தெரியாது, ஆனால் கீதையின் மறுபக்கம் எழுத தெரியும். ஏன்னா வந்து இது ரொம்ப சுலபமான விஷயம், ஒருத்தரை குறை சொல்கிறது. ஆனால் அவர் எப்படிப்பட்ட தவ ஞானி, அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னு யாருக்கும் யோசித்து பக்கத்து கூட நேரம் இல்லை. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், கீதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற 18-20 கீதையை விட்டுருங்க. என்னோட குருநாதர் எழுதின கீதையை படுங்க. இந்த உலகத்திலேயே என்னோட குருநாதர் மாதிரி பகவத்கீதையே வேற ஒன்றுத்தர் பிறந்து கூட வந்து, நான் என்னோட குருநாதருங்கிறத சொல்ல, வேற ஒருத்தர் பிறந்து கூட அந்த மாதிரி கீதை எழுத முடியாது. ஏன்னா எந்தெந்த கீதை ஸ்லோகத்தில் ஏன் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி சொன்னார், அதுக்கான வேதிக் அத்தாரிட்டி, வேதத்தில் அதுக்கு எந்த மந்திரத்தில் ஒரு யோகி இப்படி சொல்கிறதுக்கான அத்தாரிட்டி இருக்குதுன்னு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாடி இருக்கிற வேத மந்திரம், எங்கள் பகவத்கீதை எங்கள் குருநாதர் எழுதினது படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 4000-3000 வேத மந்திரத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அதில். நீங்கள் அது கீதை படிச்சிங்கன்னா கீதையோடு சேர்ந்து வேதத்தையும் படித்ததுக்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகா புக் புத்தகம், அதில் ஸ்ரீகிருஷ்ணர் பற்றி தவங்கள் எல்லா விஷயங்களும் அதில் உங்களுக்கு நல்லா புரியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற பகவத்கீதை, எந்த ஆர்கனைசேஷனில் இருந்த பகவத்கீதை படித்தாலும் ஸ்ரீகிருஷ்ணரை இறைவனாக சித்தரிப்பாங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ணரை இறைவனாக சித்தரிக்கிறதுனால நாத்திகர்கள் வந்து அதுக்கு முரண்பாடாக இந்த மாதிரி வைவர்த்த புராணம் இல்லை பாகவதத்தை எடுத்து ஸ்ரீகிருஷ்ணரை கேவலப்படுத்துகிறோம். ஸோ நம்மளே நம்மளோட யோகியை கேவலப்படுத்துறதுக்கான வழிமுறையை கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி, என்னை வந்து நிறைய பேர் நாத்திகன்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து நான் உருவ வழிபாடுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன். வேதத்தில் உருவ வழிபாடு இல்லை, வேதத்தில் உருவ வழிபாடு செஞ்சால் கடுமையான தண்டனை இறைவன் வார்னிங் பண்ணியிருக்காரு. அதனால் நான் உருவ கோவிலுக்கு போகாதனால உருவ வழிபாடு பண்ணாதனால என்ன என்னோடய நண்பர்கள் வந்து நாத்திகன் தான் சொல்லுவாங்க. ஆனால்
நான் அப்படி இருக்கட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேதத்தை கடைபிடிக்கிற ஒருத்தர் யாராக இருந்தாலும் அவங்க ஸ்ரீகிருஷ்ணர் மேலே வச்சிருக்கிற மரியாதை இன்றைக்கி ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குறவங்களோட வச்சிருக்கிற மரியாதையோட 1000 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவரோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சதுனால, அவரோட யோகத்தை, அவரோட பிரம்மச்சாரியத்தை பற்றி, அவரோட தவத்தை பற்றி தெரிஞ்சதுனால எனக்கு ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப பிரியமானவர். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போடணும்னு ரொம்ப யோசித்தேன், போடலாமா வேணாமா. பட் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்கு பயப்படணும், ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி எதுனா தப்பான கதை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண. நான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தயவு செஞ்சு மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சானோ, ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ஸ்ரீகிருஷ்ணரை அதிகமாக நம்ம கேவலப்படுத்தியிருக்கோம். நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.